எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ராஜா இப்பொழுதும் நீங்கள் எங்களை துதிக்க இந்த கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தகப்பனே நாங்கள் பாடும்பொழுது அந்த வரிகள் ஒவ்வொருதரும் மனதை தொட நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா உமக்கே மி மகிமையை செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஷபிக்கிறோம் பிதாவே ஆமேன்

before he's in மற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோட இருந்து அப்பா உமது கிருபினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறேன் சுவாமி நீர் அப்பா நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்க நீர் கிருபை தாங்க இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை உமது கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறேன் துதி கன மகிம் அனைத்துமக்கே செலுத்துகிறோம் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் சென்னை புரசைவாக்கம் சிஎஸ்ஐ மிஷினரி சாப்பிள் அருட்பணியாளர் ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இணையதள வாயிலாக நம்மோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாளை நாம் அனுசரிக்கின்றோம் சிஎஸ்ஐ டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நான்கு பெரிய திருச்சபைகளாக இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த தென்னிந்திய திருச்சபை நம்முடைய திருச்சபையாக இருக்கிறது இந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் துதி ஆராதனையாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை திருச்சபையின் தலைவராம் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகின்றோம் கர்த்தர் உங்களுடைய சரீரமாகி இந்த திருச்சபையை வளர்த்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இந்த தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களாக நாங்களும் உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னாயிரும் இந்த ஆராதனையில் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள கருவை செய்யும் ஏசுவின் நாமத்தில் தாழ்மையோடு சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இம்மட்டும் வழிநடத்தின ஆண்டவரை வரை துதிப்பொருளாக பாமாலையில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் பாமாலையை பாடுவோம் கர்த்தாவே யுகா யுகமா எம் துணை ஆயினர் ஆயினீர் ஓ காட் அவர் ஹெல்ப் இன் ஏஜஸ் பாஸ்ட் பாமாலை இருநூற்றி ஐம்பத்தி மூன்று தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இது கர்த்தர் உண்டுபடின நாள் கழி கூர்ந்து மகிழ கடவோம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் ஆண்டவர் இயேசுவின் மேன்மையை வேதம் எடுத்துரைக்கிறது அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிப்போம் இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எங்கள் தந்தையாம் கடவுளே உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உமை போற்றுகிறோம் குமார நாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உமை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழுகிறவரே உமை போற்றுகிறோம் பிதா குமாரன் ஆகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கிடுவோம் சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு சேர்ந்து அறிக்கிடுவோம் பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்ய செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவிரீரங்கள் ஆண்டவராக மனிதர் கருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாயிரும்

தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்ச்சுதலையும் தந்தருளுவாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக வேத பாடம் வாசிக்க கேட்போம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து கடைசி வரை இருபத்தாறு வரை பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பதினேழாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்பினேன் அனுப்புகிறேன் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் இதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்கு தக்கதாக நீர் எண்ணிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரொழலாய் இருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக ஆமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைய தினம் தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாளாக நாம் அனுசரிக்கிறோம் இன்றைய தினத்திலும் இறை செய்தியை அளிக்கும்படியாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறவர்கள் ரெவரன் மோசஸ் தேவதாசன் தி தமிழ்நாடு ஆக்சிலரி செக்ரட்டரி ஆஃப் த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களை நாம் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ரெவரன் மோசஸ் தேவதாசன் அவர்கள் நம்முடைய திருச்சபையோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டவர்கள் பல முறை நம்முடைய ஆலயத்தில் வந்து இறை செய்தி அளித்திருக்கிறார்கள் மேலும் நம்முடைய மிஷனரி சாப்பல் ஆலயத்தின் மூத்த உறுப்பினர் திரு கே சுவாமிதாஸ் அவர்களுடைய மூத்த மருமகன் ரெவரன் மோசஸ் தேவதாசன் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்திய வேதாகம சங்கத்திலே சிறப்பாக ஊழியம் செய்து வருகிறார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர்கள் தமிழ்நாடு கிளை சங்கத்தின் செயலாளராக இருந்து மிக சிறப்பாக அவர்கள் பணி செய்து வருகிறார்கள் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பைபிள் சொசைட்டியினுடைய கிளை சங்கங்கள் உண்டு அதில் அனைத்து இந்தியாவிலும் நம்முடைய தமிழ்நாடு கிளை சங்கம் மிக சிறப்பாக செயலாற்றி வருகின்றது அதை தலைமையேற்று நடத்துகின்ற ரெவரன் மோசஸ் தேவதாசன் ஐயாவர்களை பாராட்டுகிறோம் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஊழியத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இப்பொழுதும் இறை செய்தியை நமக்கு அளிக்கும்படியாக ரெவரண்ட் மோசஸ் தேவதாசன் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம் ஜபம் செய்வோம் எங்களை அளவு கடந்து நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை விலைக்காக நன்றி பாராட்டுகிறோம் இப்போதும் சற்று நேரம் உடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து உடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க அவளோடு இருக்கிறோம் அண்டவரே நீர் எங்களோடு பேசும் நீர் பேசும்போது உடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தள்ளும் இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையிலே அமையத்தக்கதாக மாற்றித்தார் சிலுவையின் அண்டையிலே அடியார்களை மறைத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உள்ள பிதாவே ஆமாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே உங்களோடு கலந்து கொள்வதிலும் கத்துடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அருள்திரு அறிவர் ஐ சாமியல் பிரபாகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலர் பொருளர் கமிட்டி மெம்பர்ஸ் திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இந்திய வேதாகம சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய அன்பான ஈடுபாடுக்காக வேதாகம சங்க பணிகளிலே நீங்கள் கொள்கின்ற ஈடுபாடு நீங்கள் வேதாகம சங்கத்திற்காக கொடுக்கின்ற காணிக்கை எல்லாவற்றுக்குமாக உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பாராட்டுகிறேன் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே இருபத்தி ஏழாம் நாளிலே தென்னிந்திய ஆனது உருவாக்கப்பட்டது ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் மன நாம் குடிவந்திருக்கிறோம் இதை குறித்து டாக்டர் ரசல் சந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது உலகத்தில் கடவுளால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் என்று சொல்கிறார் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள்ஸ் எவர் PERFORMED பை காட் இன் த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20TH சென்சுரி ஆக இந்த சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை அமைப்பு பல ஆண்டுகளாக பொறுமையோடு நடைபெற்ற உரையாடலின் கனி ஆகும் ஆரம்ப காலகட்டங்களிலே பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த அருட்பணியாளர்கள் இந்தியாவில் சபைகளை உருவாக்கி திருப்பணி ஆற்றினார்கள் ஆங்கிலேயரிலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த சுதந்திர எண்ணம் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது எழ ஆரம்பித்தது பத்தொன்போதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே சுதந்திரமாக விடுதலையோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தீவிரமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் செயல்பட ஆரம்பித்தது குறிப்பாக நான்கு விதமான பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்ட திருச்சபைகள் ஆங்கிலிக்கன் சபை ஆங்கிலிக்கன் திருச்சபை சிஎம்எஸ் சர்ச் மிஷனரி சொசைட்டி மேலும் எஸ்பிஜி சொசைட்டி ஃபார் த புரொபகேஷன் ஆஃப் த காஸ்பிள் இவ்விரண்டு அருட்பணி நிறுவனங்களும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மூலமாக இந்தியாவில் திருச்சபைகளை அவைகள் நிறுவிக்கொண்டிருந்தன சென்னையிலே குறிப்பாக நம்முடைய சென்ட் பால்ஸ் திருச்சபை வெப்பேரி சென்ட் ஃபால்ஸ் திருச்சபை உதாரணமாக சொல்லப்போனால் அதுபோல் சென்ட் மத்தியாஸ் சிஎஸ்ஐ சென்ட் மத்தியாஸ் சர்ச் மயிலாப்பூரில் உள்ள சிஎஸ்ஐ குட் செஃபர்ட் சர்ச் இவைகளெல்லாம் இந்த ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சபைகள் ரெண்டாவதாக பிரிஸ்பிடேரியன் சர்ச் மூப்பர் ஆளுகை சபைகள் மூப்பர் ஆளுகை சபைகள் சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் மிஷன் மூலமாக அதாவது தி டச் தி டச் ரிஃபார்ம்டு சர்ச் இன் அமெரிக்கா அண்ட் த பேசில் மிஷன் இன் சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெர்மனி இந்த நாடுகளில் வந்த அருட்பணியாளர்கள் மூலமாக பல சபைகள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன அவைகள் உதாரணமாக நம்முடைய சென்னையிலே சென்ட் ஆண்ட்ரூஸ் கர்க் மேலும் ஆண்ட்ரூ சூலை அங்கே உள்ள சபை சர்ச் ஆஃப் சர்ச் சிஎஸ்ஐ ஆண்ட்ரூ சூலை மற்றும் செங்கல்பட்டு உள்ள சிஎஸ்ஐ சென்ட் கொலம்பஸ் சர்ச் இவைகளெல்லாம் பிரிஸ்பிட்டேரியன் சபையார் மூப்பர் ஆளுகை மூலமாக உருவாக்கப்பட்ட சபைகள் மூன்றாவதாக காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ் சபையார் ஆளுகை சபைகள் எல்எம்எஸ் லண்டன் மிஷனரி சொசைட்டி மிஷினரியின் மூலமாக தே ஆர் ஃப்ரம் கிரேட் பிரிட்டன் அண்ட் ஆஸ்திரேலியா அதை சார்ந்த அருட்பணியாளர்கள் மிஷினரிகளால் இந்தியாவில் சபைகள் உருவாக்கப்பட்டன அதற்கு உதாரணம் நம்முடைய திருச்சபை அருட்பணியல் அருட்பணியாளர் ஆலயம் சிஎஸ்ஐ மிஷினரி சாப்பிள் புருஷவாக்கம் மேலும் பிராட்வே வெஸ்லி சர்ச் வில்லியம் சார்ல்ஸ் மெமோரியல் சர்ச் எல்லாம் சபையார் ஆளுகையை சார்ந்த சபைகள் நான்காவதாக மெதடிஸ் சர்ச் சர்ச் மெதடிஸ்ட் சபைகள் கிரேட் பிரிட்டனில் உள்ள மெதடிஸ்ட் மிஷனரி சொசைட்டி மிஷினரிகள் மூலமாக இந்தியாவில் சபைகள் உருவாக்கப்பட்டன அதற்கு உதாரணமாக சென்னையிலே எக்மோர் வெசிலி சர்ச் ராயப்பேட்டை வெசிலி சர்ச் இவையெல்லாம் மெதடிஸ் மெதடிஸ்ட் சபைகளை பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சபைகளாக ஆங்கிலிக்கன் பிரஸ்பிட்டேரியன் காங்கிரிகேஷனல் மெதடிஸ் இப்படிப்பட்ட நான்கு பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்ட சபைகள் நம்முடைய இந்தியாவில் பல நிறுவப்பட்டு திருப்பணி ஆற்றி வந்தன ஆக நம்முடைய நாட்டில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் மத்திலும் அது ஒருமைப்பாடு திருச்சபைகளுக்குடையே ஒருமைப்பாடு வளர வேண்டும் என்ற எண்ணம் வளர ஆரம்பித்தது ஏனென்றால் பல்வேறு பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்ட இந்த சபைகள் அனைத்தும் இந்தியாவில் இணைந்து ஒருமைப்பாட்டுடன் பணியாற்றுவதற்கான பல முயற்சிகள் தோல்விகளை அடைந்தாலும் அந்த ஒருமைப்பாட்டிற்கான வாசல்கள் ஓரளவு திறக்கப்பட்டு கொண்டே இருந்தன அதற்கு உதாரணமாக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ் அண்ட் காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ் மூப்பர் ஆளுகை சபைகளும் சபையார் ஆளுகை சபையாரும் இணைந்து எஸ்ஐயுசி சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச் சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச் தென்னிந்திய ஐக்கிய சபை என இணைந்தது இந்த இணைப்பு இந்த ஒருமைப்பாட்டிற்கு ஒரு முன்னடியாக ஒரு அறைகோளாக இருந்தது என்று சொல்லலாம் த ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ஐயுசி வாஸ் த ஹால்மார்க் ஃபார் த ஃபர்தர் ப்ரோக்ரெஸ் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எடின்பர்க் ஸ்காட்லாண்டில் உள்ள எடின்பர்டில் எடின்பர்க் என்ற இடத்துல கூடின இன்டர்நேஷ்னல் மிஷனரி கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் மிஷினரி கான்ஃபரன்ஸ் அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நைன்டீன் ஃபோர்டீன் நேஷனல் மிஷனரி கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இது பின்னால் நேஷ்னல் கிறிஸ்டியன் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என மாற்றப்பட்டது ஆக தரங்கம்பாடியில் கூடிய அந்த கூடுகையில் இந்த நேஷ்னல் மிஷனரி கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு பெரும் கேள்வி எழுப்பப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ஒரே நற்செய்தியை அறிவிக்கின்ற நாம் ஏன் பிரிந்து அருட்பணி ஆற்ற வேண்டும் த சேம் காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் ப்ரோ கிளைம் பை அவர் மிஷனரிஸ் தெர் இஸ் நோ வேலிட் ரீசன் ஃபார் த சர்ச்சஸ் டு ரிமைண்ட் டிவைட் ஆக இந்த காரியங்களில் மிகவும் முக்கியமானவர்கள் ரெவரன் விஎஸ் அசரியா லேட் பிஷப் ஆஃப் டோர்னக்கன் ரெவரண்ட் சாண்டியாகு போன்றவர்கள் முக்கியமானவர்களாக இந்த கூடுகயிலே மாநாட்டிலே காணப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் இந்த ஒருமைப்பாட்டிற்கான மாநாடு கூட்டப்பட்டது இதில் ஆங்கிலிக்கன் மெதடிஸ்ட் மற்றும் எஸ்ஐயுசி தென்னிந்திய அந்த ஐக்கிய சபை மூப்பர் ஆளுகையும் சபையாரும் இணைந்த அந்த எஸ்ஐயுசி சபைகள் கலந்து கொண்டன நான்கு தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன முதலாவது ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைந்த திருமறை விசுவாசத்திற்கு அடிப்படை இரண்டாவது நிபந்தனை அப்போசலர் பற்றுருதி நிசையா பற்றுருதி இவை இரண்டும் விசுவாசத்தை உறுதி செய்ய போதுமானது அப்போ சில விசுவாச பிரமாணம் நிசையா பிரமாணம் விசுவாசத்தை உறுதி செய்வதற்கு போதுமானது மூன்றாவதாக திருவருட் சாதனங்களாக ஹோலி சாக்ரமெண்ட்ஸ் பேப்டிசம் அண்ட் லார்ட் சஃபர் திருமுழுக்கு திருவிழுந்து இந்த இரண்டும் போதுமானது நான்காவதாக பேராயர் தலைமையிலான அமைப்பு முறை மூலமாக அருட்பொழிவு ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது பேராயர் ஆளுகை முறை எபிஸ்கோப்பல் ஆர்டர் இந்த நான்கு தீர்மானங்களில் மூன்று முதல் மூன்று தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பேராயர் ஆளுகை முறை பெரிய பிரச்சனையை உருவாக்கியது எபிஸ்கோப்பல் ஆர்டர் வாஸ் நாட் அக்செப்டட் ஆனால் கடவுளின் பெரிதான கருவையினால் பல ஆண்டுகள் மீண்டுமாக இதை குறித்த விவாதம் கூடுகை நடைபெற்றது பின்பாக நான்கு சபையாரும் இந்த பேராயர் தலைமையிலான ஆளுகை முறையினை ஏற்றுக்கொண்டனர் அதன் முனைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பதுக்கு நம்முடைய சென்னையில் உள்ள தூய ஜார்ஜ் பேராலயத்தில் ஐக்கிய ஆராதனையோடு தென்னிந்திய திருச்சபை எனும் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எனும் புதிய கூட்டு திருச்சபையின் துவக்க வழிபாடு நடத்தப்பட்டது நம்முடைய சென்னை பேராயத்தின் முதல் பேராயராக மெராஸ் டயசிஸுடைய ஃபர்ஸ்ட் பிஷப் பிஷப் மைக்கேல் ஹாலிஸ் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் ஆக இன்றைக்கு நம்முடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவிலே தென்னிந்திய திருச்சபையிலே இருபத்தி நான்கு பேராயங்கள் தெர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் டயசிஸ் என் அவர் சிஎஸ்ஐ சினார் அதில் அங்கமாக இருக்கிறார்கள் இந்த ஒருமைப்பாடு உலகில் வேறெங்கும் நடந்திராத ஒன்று என்பது மிகவும் மிக குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அங்கே உள்ள மூப்பர் ஆளுகை பிரிஸ்பிட்டியன் சர்ச்சஸ் மற்றும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அங்கே உள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபைகள் பிரிட்டனில் உள்ள மெதடிஸ் திருச்சபைகள் அவையெல்லாம் அங்கே தனித்தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவில் மட்டும் சிஎஸ்ஐ என்ற ஒருமைப்பாட்டுக்குள் இணைக்கப்பட்டிருப்பது பெரிய அற்புதம் ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவளாக இருக்கிறோம் மூன்று காரியங்களை நான் நம்முடைய சிந்தனைக்கு அடிப்படையாக வைக்க விரும்புகின்றேன் யூனிட்டி இன் விட்னஸிங் ஒருமைப்பாட்டில் சாட்சி பகிருதல் அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியம் திருமறை சார்ந்தது முதலாவதாக இந்த தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியம் திருமறை சார்ந்தது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மன்றாட்டின் தமது அடியவர்களுக்காக மன்றாடுவதாக யோவான் நூல் பதினேழாம் அதிகாரத்திலே படிக்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினாறு வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது அங்கே பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அவனமாக அதே யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு பகுதிகளிலே ஒரு விரிவான ஐக்கியத்தை அதாவது விரிவான விசுவாசிகளின் ஒருமைப்பாட்டிற்காக திருச்சபைக்காக இயேசு கிறிஸ்து விண்ணப்பிப்பதாக நாம் படிக்கின்றோம் அங்கே நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரினவளாயிருக்கும்படிக்கும் நீர் எண்ணில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் வேண்டிக்கொள்கிறேன் என்ற ஒரு மன்றாட்டை அங்கே இயேசு கிறிஸ்து ஏறெடுப்பதாக நான் படிக்கின்றோம் மேலும் யோவான் நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் என்ற ஒரு சிந்தனைக்கு நேராக வழிநடத்துவதாக படிக்கின்றோம் யோவான் பத்து பதினாறு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும் ஒன் ஃப்ளாக் ஒன் ஷெப்பர்ட் ஒருமைப்பாட்டிற்கான சிந்தனையை பார்க்கிறோம் அதாவது உலகம் திருச்சபையின் சீசத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த ஐக்கியம் காரணமாக இருக்கிறது அதே வேளையில் உலகம் கடவுளின் அன்பை கண்டுகொள்ள திருச்சபையின் ஐக்கியம் துணை செய்கிறது ஆக கடவுளின் அன்பை கண்டுகொள்ள இந்த திருச்சபையின் ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று யோகா நர்சி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவுளாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பு ஸோ யூனிட்டி கேன் பி பிரிசர்வ்ட் பை லவ் வித்வுட் லவ் cannot நாட் பி ஆக அன்பு அடிப்படையான ஒன்று இந்த திருச்சபையின் ஒருமைப்பாட்டிற்கு அன்பு அடிகோலாக அமைகிறது நற்செய்தி நூல்களிலே படிக்கின்ற போது மத்திய நற்செய்தி நூலிலே பத்தொன்பது சுமார் பத்தொன்பது முறை அன்பு லவ் அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதே போல மார்க் நற்செய்தி நூலில் படிக்கின்ற போது சுமார் பத்து முறை அந்த அன்பு லவ் லூக்கான் நற்செய்தி நூலிலே நீங்கள் படித்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு சுமார் இருபத்தி ரெண்டு முறை அன்பை குறித்த அழுத்தம் ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே நீங்கள் பார்க்கின்ற போது சுமார் அறுபது முறை த காஸ்பல் ஆஃப் லவ் என்று சொல்லலாம் நற்செய்தி யோவான் நற்செய்தி நூல் அன்பை அன்பை அடித்தளமாக ஆழமாக அங்கே எடுத்துரைக்கின்ற ஒரு நற்செய்தி நூல் யோவான் நற்செய்தி நூல் அதாவது திருச்சபையின் ஐக்கியத்தின் மூலமாக கடவுளின் அன்பை உலகிற்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் திருச்சபை கடவுளின் அன்பை அறிவிக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் வி ஆர் கால் டு சர்ச் டு ப்ரொக்ளைம் காட்ஸ் லவ் டு ப்ரொக்ளைம் காட்ஸ் லவ் ஆக நாம் கடவுளின் அன்பை அறிவிக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறோமா எபேசியர் பவுலிகளார் எபேசு சபைக்கு எழுகின்ற மடலிலே எபேசியர் நான்காம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது அங்கே பவுலடிகளார் வலியுறுத்துகின்ற செய்தி என்ன கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற நான் என்னை வெளிக்காட்டுபவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா அதற்காகத்தான் திருச்சபை குடும்பம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது கடவுளின் திருநோக்கத்தை நிறைவேற்றவே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு குடும்ப உறவுக்குள்ளாக கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆக இந்த ஐக்கியம் திருமறை சார்ந்த ஒன்று நேற்று என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற மாலை நேரத்தில் செக்யூரிட்டியோடு பேசிக்கொண்டிருந்தேன் சேகர் என்ற இந்து நண்பர் அவர் சொன்னார் ஐயா என்னுடைய வீட்டின் அருகே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் இல்லையோ கவலையோடு இருக்கிறேனோ ஆலயத்துக்களாக செல்வேன் அருகில் ஆலயத்திலே போய் முன் வரிசையில் அமர்வேன் அங்கே அந்த போதகர் பிரசங்கம் ஒன்றுவார் உள்ளத்திலே ஒரு அன்பு ஆக என்னுடைய சிறுவயது வயது முதற்கொண்ட என் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் எங்கே கிறிஸ்தவ ஆலயத்திலே அன்பு உண்டு அங்கே சமாதானமாக பேசுவார்கள் உதவி செய்வார்கள் ஆக அன்பின் இருப்பிடம் ஆலயம் என்று சொல் எனக்கு வயதிலிருந்தே ஆழமாக உண்டு ஆகவே ஆலயத்தின் முன்பகுதியில் அமர்ந்து அந்த அன்பை பெற்று அன்றைக்கு ஒருமை நல்ல ஒரு சமாதானத்தோடு செல்வேன் என்று சொன்னார் எனக்கு மிக ஆச்சரியமாக அன்பானவர்களே நம்முடைய திருச்சபை அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற இடமாக இருக்க ரெண்டாவதாக திருச்சபையின் ஐக்கியம் பண்பாடு சார்ந்ததாகும் திருச்சபையின் ஐக்கியம் பண்பாடு சார்ந்ததாகும் தென்னிந்திய திருச்சபையின் அந்த பல்வேறு பேராயங்கள் நம்முடைய வழிபாடுகளிலே இந்திய கீர்த்தனைகள் ஜெபங்கள் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தை சார்ந்ததாக அமைக்கப்பட்டிருப்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தின் மொழி வளம் அந்தந்த பகுதியில் உள்ள இறை மக்களுக்கு இசைந்ததாகவும் அதன் மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டை வாஞ்சித்து அதன் வழியாக திருச்சபையின் ஒருமைப்பாடு வளம் பெற்றதாக விளங்க இந்த ஐக்கியம் துணை செய்கிறது ஆக இந்த ஒருமைப்பாடு ஐக்கியம் அது நாட்டின் ஒருமைப்பாட்டை வாஞ்சித்து அதன் வழியாக திருச்சுவையின் ஒருமைப்பாடு வளம் பெற்றதாக விளங்க நம்முடைய ஐக்கியம் துணை செய்கிறது என்பதை மறந்துவோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நாட் யூனிஃபார்மிட்டி வேறுபாட்டில் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை எவ்விதமாக கடவுளின் படைப்பில் மனிதர்களாகிய நாம் மனித இனம் என்ற ஐக்கியத்தில் பல்வேறுபட்ட உடல் அமைப்புகள் வேறுபட்ட முகத்தோற்றங்கள் அவைகளோடு படைக்கப்பட்ட நாம் அதுபோல சபையானது திருச்சபையானது கடவுளின் சரீரமாக கிறிஸ்துவை தலையாக கொண்டு இறைப்பணியில் இணைப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு விதமான பாரம்பரியங்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு மொழி நடை இன்னும் பல்வேறு வேறுபாடுகள் திருச்சபைகளுக்கிடையே காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாம் இயேசுவின் குடும்பம் ஐக்கியம் ஒற்று ஒற்றுமை கூட்டுறவு பகிர்ந்து கொள்ளுதல் இப்படிப்பட்ட பண்புகளை நாம் அடிப்படையிலே இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆக பண்பாடுகள் நம்மை கூட்டி இணைக்கின்றதாக காணப்பட வேண்டும் மதுரையிலே ஒரு சிஎஸ்ஐ குட் சமாரிட்டன் சர்ச் நல்ல சமாரியன் சபைக்கு சென்றிருந்தேன் அதுபோல பல ஆலயங்களிலே அதுபோல் நாகர்கோயிலும் நான் கலந்து கொண்ட போது அங்கே பார்த்த ஒரு காட்சி எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது பல ஆலயங்கள் அங்கே குத்துவிளக்கு ஏற்றும் ஒரு வழக்கத்தை ஞாயிறு வழிபாட்டில் கடைபிடிக்கிறார்கள் அதாவது திருமண நாள் காணுகின்ற தம்பதியர் ஆல்டர் முன்பாக வந்து அங்கே குடும்பமாக ஆயரின் துணையோடு அந்த குத்துவிளக்கின் திரிகளிலே ஒளியேற்றி கர்த்தருக்கு நன்றி படைக்கிறார்கள் ஒரு சில ஆலயங்களில் ஏன் திருமண ஆராதனைகளில் மணமக்கள் மணமகள் விளக்கேற்றி மருமகள் புகுந்த வீட்டிற்கு ஒளியேற்றி மகிழ்விக்க வந்ததற்கு அடையாளமாக அனுசரித்து வருகின்றார்கள் ஆக திருச்சபையின் ஐக்கியத்தையும் நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தையும் அதை அடையாளப்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு இந்த பண்பாடு காணப்படுகிறது நம்முடைய சிஎஸ்ஐ சினட் அதனுடைய எம்பலம் அதனுடைய அடையாள சின்னத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த சிஎஸ்ஐ அங்கே பார்க்க ஒரு வட்டத்திற்குள்ளாக சிலுவை சிலுவையின் நடுவிலே தாமரை அக்கினி ஆக அந்த சிலுவையினுடைய குறுக்கு நெடுக்கு அளவுகளை பார்க்கின்ற போது அது சமமாக இணைந்து செல்லும் ஒரு அமைப்பை பார் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அந்த சிலுவையின் அந்த அளவு சரிசமமாக இருக்கும் மேலும் அந்த இணைந்து அதாவது அதற்கு என்ன காரணம் நம்முடைய கிறிஸ்தவ சமயமும் சமுதாயமும் சமமாக இணைந்து செல்லும் ஒரு அமைப்பை அங்கே வெளிப்படுத்துவதை காண முடிகிறது சமயமும் சமுதாயமும் இணைந்து செல்லும் ஒரு அமைப்பு அதுபோல நடுவிலே ஒரு தாமரை நமது நாட்டின் தேசிய மலர் அங்கே தாமரை குறிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடப்படத்தக்க தாமரை தாமரையானது சூரிய மலராக அழைக்கப்படுகிறது அது சேற்றிலிருந்து மலர்கிறது சூரியன் உதிக்கும் போது அதன் இதழ்கள் விரிவதும் சூரியன் மறைகின்ற போது அதன் இதழ்கள் இதழ்களை மூடிக்கொள்வதும் போல நீதி நீதியின் சூரியனான நமது ஆண்டவரின் அருள் என்னும் ஒளியில் மட்டுமே இறை மக்களாக நாம் பிரகாசிக்க இயலும் ஆண்டவரின் பிரசன்னம் இல்லாத போது நாம் பிரகாசிக்க இயலாது எனவே இன்றும் என்றும் நாம் ஆண்டவரின் பிரசனத்தில் தரித்திருந்து இவ்வுலகத்திற்கு ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் பேதூர் அடிகளார் தன்னுடைய நிறு நிறுவ ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்களோ அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவில்லை எதற்காக வி ஆர் கால் டு புரோக்ளைம் அபவுட் த மார்வலர்ஸ் லைக் வி ஆர் கால் டு ப்ரொக்ளைம் அபவுட் த மார்வலஸ் லைக் அந்த ஒளியை குறித்து அறிவிக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவர்கள அன்பானவர்களே நம்முடைய வாழ்வின் யதார்த்தங்கள் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையை ஏறெடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா மூன்றாவதாக திருச்சபையின் ஒருமைப்பாடு அது அந்த ஐக்கியம் அருட்பணி சார்ந்தது அருட்பணி சார்ந்தது தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியம் உருவான நாள் முதலே அருட்பணியும் நற்செய்தி பணியும் முன்னுரிமை பெற்றது த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் ஏபிள் டு ஃபார்முலேட் இட்ஸ் ப்ரியாரிட்டி அஸ் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் ஆக ஒருமைப்பாட்டின் அடிப்படை நற்செய்தியை அறிவித்தல் நற்செய்தியை அறிவித்தல் அதாவது கிறிஸ்தவ சபைகள் அந்தந்த உள்ளூர் பகுதிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை உண்மையாக முழுமையாக அர்ப்பணித்து ஒப்படைத்து பிறருக்கு தொண்டாற்றுவதன் மூலமாக அந்த நச்செய்திக்கு சான்று பகர அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்காக அதுதான் அந்நாட்களிலே பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் போன்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் அருட்பணி நோக்கத்தில் தொடங்கப்பட்டன மேல்நாட்டு அந்த அருப்புணியர்களினுடைய மேற்பார்வையிலே இவைகள் மிக சிறப்பாக செயல்பட்டன ஆனால் இந்தியர்களின் மேற்பார்வையில் செயல்பட்ட போது அது நிலைமை வேறு விதமாக மாறிவிட்டது அதாவது அந்த கிறிஸ்தவ அர்ப்பணிப்பு அந்த சார்ந்து நெறி பகிர்தல் மங்கி அதன் அடிப்படை நோக்கம் மறக்கப்படும் ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கு அன்பானவர்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் யோவான் நூல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே யோவான் பதினேழு இருபத்ரெண்டு நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளின மாட்சிமையை நான் அவர்களுக்கு அளித்தேன் அதாவது இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் அன்பு தாழ்மை இரக்கம் மன்னிப்பு பிறர்வால் கரிசனை உதவி செய்தல் போன்ற நட்பண்புகளால் நாம் கடவுளின் மாட்சிமையை மற்றவர்களுக்கு அளிப்பதற்காக நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த ஒற்றுமையை நாம் பாதுகாத்து அதை பராமரித்து நம்முடைய வாழ்வில் அதனை செயல்படுத்தி அந்த ஒற்றுமையை அனைவருக்கும் பகிரமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கீப் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கீப் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் அவர் பார்ட் இஸ் நாட் டு கிரியேட் திஸ் பட் மெயின்டைனிங் இட் எக்ஸ்பீரியன்சிங் இட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ஸிங் இட் ஆக அதைத்தான் பவுல் அடிகளார் எபேசி சபை கெழுதுன்ற போது எபேசியர் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் வாழுங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் வாழுங்கள் த டிவைடட் சர்ச் கெனாட் பி அண்ட் எஃபெக்டிவ் விட்னஸ் த டிவைடட் சர்ச் கெனாட் பி அண்ட் எஃபெக்டிவ் விட்னஸ் ஒன்லி த யுனைடெட் சர்ச் கேன் பி அண்ட் எஃபெக்டிவ் விட்னஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த யூனிட்டி ஆஃப் காட் பிரிந்திருக்கிற சபை ஆண்டவருக்கு வல்லமையாக சாட்சியாக இருக்க முடியாது ஒற்றுமையின்மை வீழ்ச்சியாகும் ஒற்றுமையே நமது வல்லமையாகும் நமது ஒற்றுமை இவ்வுலகிற்கு பெரிய சாட்சியாகும் ஒற்றுமையில் நிலைத்திருந்து நாம் சுடர்விட்டு ஒளி வீசும் சாட்சிகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதே ஜான் ஸ்டார்ட் அவர்கள் சொல்கின்ற போது சர்ச் வில் பி விசிபிள் ரெவலேஷன் ஆஃப் த அன்சீன் ஃபாதர் அண்ட் லாவ் த சர்ச் வில் be அ விசிபிள் revelation ஆஃப் த அன்சீன் ஃபாதர் அண்ட் இஸ் லவ் அதாவது காண முடியாத இறைவனின் அன்பை வெளிப்படுத்தும் இடமாக நமது சபைகள் அமைந்திருக்க வேண்டும் காண முடியாத இறைவனின் கடவுளின் அன்பை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்னுடைய தந்தையார் பணியாற்றுகின்ற திருநெல்வேலி பகுதியிலே அங்கே ஒரு குடும்பம் உண்டு அங்கே அண்ணன் தம்பி பெரிய ஒரு குடும்பம் அனைவரும் இணைந்திருப்பார்கள் அநேக பிள்ளைகள் அந்த மூத்தவர் அவருடைய உடை மிக கதர் சட்டை அணிந்திருப்பார் அவர் ஆலயத்திற்கு வருகின்ற போது அவருடைய ஈடுபாடு மிக அந்த குடும்பம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது ஆனால் ஒன்றே ஒன்று அந்த குடும்பத்திலே ஒருவர் மருத்துவராகி அங்கே இருந்த அநேகர் இருந்தார்கள் பெரிய பெரிய பதவியில் ஆனாலும் அந்த மூத்த பெரியப்பா வருகின்ற போது அனைவரும் அவர் சொல்வதுதான் விட்டு அந்த குடும்பம் ஒருவர் வெளிநாடு போனார் ஏதோ பிரச்சனையோடு வந்தார் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் பிரிந்து போய்விட்டது திருச்சபையில் சொல்வார்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அந்த ஒற்றுமையின் சின்னமாக இருந்த குடும்பம் இன்றைக்கு பிரிந்து விட்டது அன்பானவளே நாம் பிரிவினை சக்தினிக்கு இடம் கொடுக்கக்கூடாது திருச்சபை கடவுளின் சரீரம் கடவுளின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகுந்தளிக்க இடமாக அழைக்கப்பட்டது திருச்சபை கலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய திருச்சபையாக நாம் கடவுளின் அன்பை கடவுளின் மாட்சிமை உலகுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக சுடர்விட்டு எழும் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் கடவுள் செய்த மாபெரும் அற்புதம் தென்னிந்திய திருச்சபை என்பது ஒரு ஒற்றுமை அது ஒரு மகா பெரிய அற்புதம் நிச்சயமாக நாம் அப்பேற்பட்ட கடவுளின் வல்லமையினால் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அன்று சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்துகிறதா நாம் மற்றவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாடத்தை முன்வைக்கின்றவளாக இருக்கிறோம் இந்த திருச்சபை மக்கள் நம்முடைய அருப்பணி ஆலயர் திருச்சபை குடும்பம் ஒரு சாட்சி உள்ள குடும்பம் அதற்காக நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து அப்பேற்பட்ட அன்பிலும் சாட்சி உள்ள வாழ்க்கையிலும் நாம் கடவுளுக்கு சாட்சி பரு வாழ ஆண்டவர் தாமே அறிவு புரிவாராக ஆமை தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளிலே முடி சமூகத்திலே முக சொந்தமான பிள்ளைகளாக நான் கூடி முடி திரு செய்தியை கேட்க நீர் எங்கள் கிருவை பாராட்டினீர் திருச்சபை என்ற குடும்பத்திலே எங்களை ஐக்கியமாக இணைத்திருக்கிறீர் குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாக இருப்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆடவரே கடவுள் செய்த பெரிய ஒரு அற்புதம் இந்த அற்புதத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பராமரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை பகிர்ந்து அளிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிற சாமி அன்பை பகிர வேண்டியது எங்களுடைய கடமை உமக்கு சாட்சியை பகிர வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவரின் அந்த அன்பை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு சாதனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை இப்படி சமூகத்தில் நாங்கள் ந நிறுத்தி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் எங்களிடத்தில் காணப்படுகிற பிரிவினை சக்திகளை எடு அகற்றி போடும் அன்பின் குறவை நீக்கி போடும் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உக்குள் நிலைத்திருந்து நீர் கடவுளில் அன நீர் எங்களில் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து உக்கு இந்த உலகத்திற்கு சாட்சியை பகிரின்ற ஒரு நல்ல கரங்களில் கருவியாக விளங்கத்தக்காக எங்களை எடுத்து எடுத்து பயன்படுத்தும் திருச்சபைக்காக ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆயருக்காக எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் திருச்சபை முழு குடும்பம் உம்மால் அழைக்கப்பட்டு உம்மால் தெரிந்து எடுக்கப்பட்ட குடும்பம் சுவாமி நாங்கள் ஒரே குடும்பம் இயேசுவின் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை சாட்சியுள்ள வாழ்விலே நாங்கள் என்றென்றும் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி உள்ள திருக்குடும்பமாக வாழ நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் அருமை அச்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்வு விட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சீவன் உலகிதாவே கடவுளுடைய திருவார்த்தையை கேட்டோம் தென்னிந்திய திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த அப்போ சிலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதிரியேசுக்கு விசுவாசிக்கிறேன் அவர் பரிசு தாவியினாலே கண்மீறியாடு திருப்ப வைத்து பிறந்தார் புந்துவிழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து மறித்து அடக்கமண்டப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோரத்தில் எழுந்தருளினார் பரமலுத்துக்கேறி சர்வ வல்லமிழ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் விற்றிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உயிரிழையும் மறித்தோரியும் ஞாயிற்று தீர்க்க வருவார் பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன் பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதனும் நித்திய ஜீவம் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் தயவுசெய்து அமர்வோம் சபைக்குரிய அறிவிப்புகள் இப்பொழுது கூறப்படும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று இந்த பரிசுத்த ஞாயிறு காலை ஆராதனையில் இணையதளத்தின் மூலமாக கலந்து கொள்கின்ற திருச்சபையார் மற்றும் விருந்தினர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நாளிலும் சிஎஸ்ஐ டே சிறப்பு ஞாயிறு ஆராதனையிலே நமது அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரவரன் மோசஸ் தேவதாசன் ஆயர் அவர்களுக்கு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு ஆக்ஸ்லரி ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்கு அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் நம்முடைய சபையின் உறவினர் நம்முடைய ஆலயத்திலே நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் வந்து ஆழமான சத்தியங்களை எடுத்து உரைப்பவர் அவர் நம மத்தியில் இருப்பது நமக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்கனவே கடந்த வாரம் நாம் அறிவித்தபடி அநேகம் பேர் பொதுவான காணிக்கைகளை கொடுத்துள்ளீர்கள் உங்களுக்கு நன்றி ஒருவேளை இன்னும் கொடுக்க விரும்புகிறவர்கள் ஜென்ரல் ஆஃபர்ட்ரி அல்லது பொதுவான காணிக்கை என்று கவரில் எழுதி ஆல்டரில் அருகில் உள்ள பாக்ஸில் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் நமது பேராயத்திற்கு மூன்று மாதங்களாக அனுப்பப்பட வேண்டிய அசஸ்மெண்ட் மாதம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதுனாயிரம் ரூபாய் நிலுவையில் உள்ளது எனவே இதை கவனத்தில் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆன்லைன் மூலமாக மணி டிரான்ஸ்ஃபர் காணிக்கைகளை கொடுக்க விரும்புகிறவர்கள் ஏற்கனவே நாம் அறிவித்து வருகின்றோம் சப்ஸ்கிரிப்ஷன் தவிர மற்ற காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்முடைய ஆலய புவர் ஃபண்டுக்கு அனுப்பலாம் சிஎஸ்சி மிஷினரி சேப்பல் புவர் ஃபண்ட் எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ டூ ஐஎஃப்சி கோடு நம்பர் ஐஓபி ஏ ஜீரோ 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 ஃபைவ் ஜீரோஸ் அண்ட் செவன் ஃபைவ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புரஷவாக்கம் சென்னை செவன் இதில் நீங்கள் தோத்திர காணிக்கையில் கூட அனுப்பினால் அதை நம்முடைய பொதுவான காணிக்கையில் சேர்க்கப்பட்டு பேராயத்திற்கு அனுப்ப வசதியாக இருக்கும் கத்தர்க்கு சித்தமானால் வருகின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது யாழன் காலை ஆறு மணி ஆராதனை நமது சபையிலே நடைபெற உள்ளது இது திருவிருந்து ஆராதனையாக அமையாது ஏற்கனவே நமது ஆயர்வர்கள் குறிப்பிட்டபடி அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பத்து வயதிற்குட்பட்ட சிறார்கள் தாய்மை பெயர் அடைந்தவர்கள் வயதானவர்கள் பிணியாளிகள் ஆராதனைகளை தங்களுடைய வீட்டில் இருந்தே இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொள்ள தொழுகைகளை கலந்து கொள்ள உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்றவர்கள் தங்களுடைய வெஹிக்கிள்ஸை வெளியே பார்க் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும் மற்ற ஆராதனைகளை பற்றி வருகின்ற ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலை ஆராதனையிலே விரிவாக ஆயிரவர்கள் அறிவிப்பார்கள் நம்முடைய சென்னை பேராயத்தின் சார்பில் டிவைன் ஆர்டினேஷன் சர்வீஸ் பரிசுத்த அருள் பொழிவு ஆயர் ஆராதனை வருகின்ற ஞாயிறு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று காலை பதினோரு மணிக்கு நம்முடைய சென்னை பேராய சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் பேராலயத்தில் நமது அன்பு பேராயர் அவர்களால் நடத்தப்படும் அருள் செய்து வைக்கப்படும் அருள் பெற இருக்கின்ற பிரிஸ்பெக்டர்ஸ் ஆயர்மார்கள் ரெவரண்டிகென் ஆர் தினகர் ராஜ் ரெவரண்டிகென் கே எஸ்தர் சந்தியா ரெவரண்டீக்கன் டி குணசீலன் ரெவரண்டீக்கன் டி ஜெயக்குமார் ரெவரண்டிகென் எஸ் ஜெனித் குமார் ரெவரண்டிகன் ஆர் நெல்சன் கிறிஸ்டோபா ரெவரண்டிகன் பி ரிச்சர்ட் ஆனந்த் ரெவரண்டிகன் டி சைமன் சாமியல் ரெவரண்டிகன் வி தமிழ் அரசி ரெவரண்டிகன் எஸ் வினய் குமார் அண்ட் ரெவரண்டிகன் என் ஏசுமணி ஆயிரவர்கள் அவர்களுக்காக சிறப்பு ஜபத்தை ஏறெடுப்பார் ஜபம் செய்வோம் எல்லாம் வல்ல கடவுளே எல்லா நல்கீவுகளையும் அருள்கிறவரே உமது திருச்சபையில் பல்வேறு பணிவிடைகளை உமது ஒரே ஆவியானவரால் ஏற்படுத்தி இருக்கிறீரே ஆயர்களாகும்படி இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கும் உமது ஊழியர்களாகி இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கிப் பாரும் உமது சுவிசேஷ சத்தியத்தால் இவர்களை பூரணப்படுத்தி குற்றமற்ற நடக்கையால் இவர்களை அலங்கரித்தருளும் உமது பரிசுத்தாவின் வல்லமையால் இவர்களை அருளும் உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் உமது திருச்சபை ஊன்ற கட்டப்படவும் இவர்கள் தங்கள் வார்த்தையினாலும் நல்ல முன்மாதிரியினாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடு உமக்கு பணிவிடை செய்ய அனுக்கிரகித்தருளும் உம்மோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் உம்மை வேண்டிக் மரண அறிவிப்பு சபையார் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கவும் திருவாளர் ராஜகுமார் மார்டின் வயது ஐம்பத்தி ஏழு கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபது மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கத்திற்குள் நித்திரடைந்தார்கள் என அறிவிக்கின்றோம் இவர்கள் நம்முடைய மு சபையின் மூத்த உறுப்பினர் மிஸ் கஸ்தூரி டேவிட் மற்றும் அவருடைய மனைவி மிஸ் அனிதா நமது சபையின் உறுப்பினர்கள் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்திற்கு குடும்பத்திற்காக நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம் அவர்களுடைய நல்லடக்கம் மறுநாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஒன்று மணி அளவில் காசிமேடு கார்பரேஷன் சிமிட்ரியில் உயிர்த்தெழு நம்பிக்கைக்கென்று அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய வீட்டு விலாசம் நம்பர் ஒன் பி சந்தன்பாலா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன் பிரித்தாபெட் ரோட் வெப்ரி சென்னை செவன் தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நைன் ஏ அதே அதேபோல் நம்முடைய சபையிலே மூத்த உறுப்பினர் மிஸிஸ் டபிள்யூ ஆனி விக்டோரியா லேட் ரெவரன் பி டாக்டர் பி பெஸ்லி ராவ் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது கா இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கத்தற்குள் நித்திரடைந்தார்கள் என அறிவிக்கின்றோம் அவர்களுடைய நல்லடக்கம் உயிர் நம்பிக்கைக்கென்று இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு ஈக்காடு சிஎஸ்ஐ சிமிட்ரி ஆஃப் சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச் அங்கே உயிர்த்தலின் நம்பிக்கைக்கென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது இது டாஸ் ப்ரைவேட் ஃப்யூனரல் அவர்களுடைய மகளுடைய தொலைபேசி எண் எட்டு ரெண்டு நான்கு எட்டு நான்கு நான்கு மூன்று ஆறு ஒன்பது ரெண்டு எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் டூ இவர்கள் நம்முடைய ஆலயத்திலே அதிகமாக ஊழியத்திலே பங்கு பெற்றவர்கள் குறிப்பாக சுவிசேஷ பணியிலும் மருத்துவ ஊழியங்களிலும் தவறாமல் கிராமங்களுக்கு சென்று நம்முடைய மருத்துவ குழுவோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள் அவர்கள் இருவருடைய குடும்பத்திற்காகவும் மற்றும் நம்முடையே அதிகமாக சுவிசேஷ ஊழியத்திலே முன்னோடியாக இருந்த சாது செல்லப்பா ஐயா அவர்கள் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் மித்திரையடைந்தார்கள் ஆரம்பகால சுவிசேஷ ஊழியர்களிலே அவர்களுடைய ஊழியம் மிக சிறப்பான ஊழியம் நம்முடைய ஆலயத்தில் கூட அடிக்கடி வந்து செய்தி கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதிகாசங்கள் சாஸ்திரங்களாம் கற்று தேர்ந்து கிறிஸ்தவ மதத்தை மற்றதோடு ஒப்பிட்டு ஆழமான சத்தியங்கள் மூலமாக எடுத்து உரைத்து வந்தவர்கள் எனவே இவர்களுக்காக ஆயர் அவர்கள் ஒரு குடும்பங்களுக்காகவும் ஜபிப்பார்கள் ஜபம் செய்வோம் நானே உயிர் தெடுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்தெனில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னீங்கள் அன்பின் ஆண்டவரேன் இப்பொழுதும் இவ்வுலகில் உம்முடைய சாட்சிகளாக அந்த விசுவாசத்தில் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளி தேடைந்திருக்கின்ற பெயர் வாசிக்கப்பட்ட இந்த உம்முடைய அடியார்கள் உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம் அவருடைய விசுவாச வாழ்வுக்காக முன்மாதிரிக்காக சாட்சிக்காக ஊழியங்களுக்காகவும் துதிக்கின்றோம் இப்பொழுதும் அவருடைய பிரிவாய்த்து இருக்கின்ற குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தரும்படியாக சுபிக்கிறோம் மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் வீசின உடனே அது இல்லாமல் போகிறது அது இருந்த இடமும் இனி அதை அறியாது ஆனால் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றன்றைக்கு உள்ளது என்ற வாக்கின்படி உமக்கு பயந்து உம்முடைய வழியில் வாழ்ந்து உம்முடைய சாட்சியின் பிள்ளைகளாக இவ்வுலகில் தொடர்ந்து ஆண்டு பிறகு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு அருள் புரியும்படியாய் இறை மகனேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஆண்டோருக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கிய நிகழ்வை மிக சிறப்பாக விளக்கி வேதத்தின் அடிப்படையிலே அருமையான இறை செய்தியை நமக்கு வழங்கிய தமிழ்நாடு ஆக்சிலரி பைபிள் சொசைட்டி செக்ரட்டரி ரெவரன் மோசஸ் தேவதாசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக நாம் அனைவரும் இந்த தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய அடிப்படை உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு இன்னும் சில மாதங்களிலே எலெக்ஷன் நாட்டின் பொது தேர்தல் வருவதனால் அநேக கட்சிகள் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை என்று புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த திருச்சபையிலே பிறந்து நாம் வளர்ந்து வளர்ந்திருக்கிறோம் அநேகர் விசுவாசித்த இந்த திருச்சபையிலே ஞான ஸ்நானத்தின் மூலமாக உறுப்பினர்களாகி திடப்படுத்தல் மூலமாக நாம் அந்த உறுப்பினரை நாம் உறுதி செய்திருக்கின்றோம் எனவே நாம் எல்லாரும் இந்த தென்னிந்திய திருச்சபையின் அடிப்படை உறுப்பினர்கள் எனவே நாம் இந்த தென்னிந்திய திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த ஊழியங்களிலே ஆலய ஊழியங்களிலே உற்சாகத்தோடு ஈடுபட வேண்டும் தென்னிந்திய திருச்சபை என்பது தென்னிந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலும் பரவி இருக்கின்ற திருச்சபையாகும் குறிப்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அண்ட் ஸ்ரீலங்காவின் வடக்கு பகுதி இவர் எல்லாவற்றிலும் இந்த சிஎஸ்ஐ சபைகள் உள்ளது இப்பொழுது இருபத்தி நாலு பேராயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பேராயத்துக்கும் ஒரு பேராயர் இருக்கின்றார்கள் ஆக நம்முடைய சிஎஸ்ஐ மிஷ் மெட்ராஸ் உடைய பிஷப் ரைட் ரெவரன் டாக்டர் ஜே ஜார் ஸ்டீஃபன் அவர்களுக்காகவும் அந்த நிர்வாகத்துக்காக நாம் ஜெபிப்போம் அதே போல இருபத்தி நாலு பேராயர்களும் இணைந்து அவர்களில் ஒருவர் தலைமை பேராயராக பிரதம பேராயராக தேர்வு செய்யப்பட்டு சிஎஸ்ஐ சினாடுடைய மாடரேட்டராக அவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் மாடர் சிஎஸ்ஐ சினாட் மாடரேட்டர் மோஸ்ட் ரெவரண்ட் தர்மராஜ் ரசாலம் டெபுட்டி மாடரேட்டர் ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் தென்னிந்திய திருச்சபையின் பொது செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் சிஎஸ்ஐ அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்னராஜா பொருளாளர் ட்ரெஷரர் ஆஃப் சிஎஸ்ஐ சினாட் ப்ரொஃபஸர் டாக்டர் விமல் சுகுமார் இவர்களுக்காகவும் இந்த இருபத்தி நான்கு பேராயர்கள் மற்றும் பேராயங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் தென் இந்த திருச்சபையிலே பதினைந்தாயிரம் இறைமக்கள் பதினைந்தாயிரம் காங்கிரிகேஷன்ஸ் சபைகள் உண்டு ஆலயங்கள் மற்றும் மெம்பர்ஸ் முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டு லட்சம் கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் பீப்புள் மற்றும் மூவாயிரத்தி முந்நூறு ஆயர்கள் மற்றும் நூற்றி நான்கு மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பள்ளிகள் நூற்றி முப்பது கல்லூரிகள் இவைகளெல்லாம் இந்த தென்னிந்திய திருச்சபையால் நிர்வாகிக்கப்பட்டு நடத்தப்பட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த திருச்சபை உழைத்து வருகிறது த சர்ச் ஆப் சவுத் இந்தியா இஸ் இன்வால்வ் இன் நேஷன் பில்டிங் ஆக திருச்சபை நாட்டை முன்னேற்ற கல்விப்பணி மருத்துவ பணி இறைப்பணி சமூக பணி அனைத்தையும் செய்து வருகிறது எனவே இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்தி நாம் ஆண்டவருக்கு துதிக்கவும் தொடர்ந்து நாம் பொறுப்புள்ள அங்கத்தினர்களாக நம்முடைய உள்ளூர் இடத்துல உள்ளூர் திருச்சபை தான் அங்கமாக பணியாற்றுவோம் நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் ஜூலை தேர்ட் அன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துச்சு ஜூலை ஃபிஃப்த் பிளட் டெஸ்ட் கூட்டு டெஸ்ட்டு கூட்டி போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கொரோனா ஃப்ரைடே ஃபீவர் வந்துச்சு மண்டே ரிசல்ட் வந்துச்சு பாசிட்டிவ்னு ரொம்ப பயந்துட்டேன் கடவுளுடைய ஞானம் ஜேம்ஸ் கரெக்டாக வந்தது நம்ம சர்ச் பிரபாகர் அவரை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க பிரபாகர் கரெக்டாக எங்களை கைட் பண்ணாரு குமரன் ஹாஸ்பிட்டல் போகணும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டு லங்ஸ் கிளியராக இருக்குது அதனால் ஹோம் குவாரண்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கூட கார்பரேஷன்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் ஒரு நைட் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்குது அப்படின்னே சொல்லிட்டாங்க ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் வந்து மறுபடியும் கார்பரேஷன் கா அவங்க ஆள்லாம் வரும்போது பார்த்துட்டு ஹோம் குவாரண்டைன் எழுதி நாங்கள் வாங்கிட்டு வந்ததுனால என்னை வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்ன ஆந்தியா வந்து நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம் ஷி ரெஃப்யூஸ் டு கோ எதுவாக இருந்தாலும் நம்ம மூணு பேரும் ஒன்றாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடவுளுடைய பெரிய ஆசிர்வாதம் என்னுடைய மகளும் என் தங்கச்சியும் என் கூடியே இருந்து எங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கடவுளுடைய கிருபையால் எந்த விதமான குறைவும் இல்லாமல் எங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க தகுந்த நேரத்தில் என் மக ஸ்வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டாள் எனக்கு வெனஸ்டே எங்கள் வீட்டை அடைச்சிட்டாங்க இட் கேவ் அஸ் அ பிக் மென்டல் ப்ரெஷர் நோயை விட இந்த தனிமை ரொம்ப கொடுமையானது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருக்குமே தெரியாது நிறைய பேர்கிட்டருந்து ஃபோன் கால்ஸ் வரும் யாரெல்லாம் என்கிட்ட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தேன் காண்டாக்ட்லேயே எல்லாமே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு பேர் என்கிட்ட சொன்னாங்க அனிட்டா உன் பேர் வருது எனக்கு ஜபான்ஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் அப்புறமா எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கர்த்தர் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி எனக்காக ஜபம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கடவுளுடைய கிருபை தான் இன்னைக்கு நான் இங்கே உயிரோடு நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபை நான் வந்து விசுவாசத்தோடு சொன்னேன் யேசாக எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நாங்கள் மூணு பேரும் ஒரு குடும்பமாக போய் எங்களுடைய ஆலயத்தில் நின்று உங்களுக்கு நாங்கள் சாட்சியாக நிற்போம் இன்றைக்கேன்னு கிடையாது என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக நிற்போம் அப்படின்னு நான் சொன்னேன் ரெண்டு வாரம் வந்து விட்னஸ் வீக் போச்சு அப்புறம் திடீர்னு வசந்த் நான் கூப்பிட்டு வசந்த் நானும் கொடுக்கணும் விட்னஸ் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் வாங்க நம்ம மறுபடியும் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து அந்த தடுப்பெலாம் எடுத்துட்டாங்க நேராக சர்ச்சுக்கு தான் வந்தோம் சர்ச்சுக்கு வந்து ஒரு குடும்பமாக ஐயாட்ட பாஸ்டர்ட்டு நாங்கள் ஜபம் பண்ணிட்டு போனோம் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் தான் இருந்தது நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு போகிறதே ஒரு பெரிய ஆறுதல் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க் அது நம்ம சர்ச்சில் ப்ரே பண்ணால் கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் இதுவரைக்கும் எங்கள் மூணு பேருக்குமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வருகிறாரு கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஜூலை மாதம் தொடங்கி மருமகளுக்கு கொரோனா இந்த வைரஸ் பரவியது ஆனால் நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் இருந்தனால எங்களை எதுவும் வரவில்லை ஜபத்தின் மூலமாகவும் தேவனுடைய கிருபையினாலும் நாங்கள் காக்கப்பட்டோம் நானும் ஜேம்ஸும் கடைசி வரைக்கும் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு சுகம் மருமகளுக்கும் பதினாலு நாட்கள் கழித்து அந்த கதவு அடைப்பட்ட கதவை திறந்து வைத்தார்கள் கார்ப்பரேஷன் ஆட்கள் அது முன்னாலேருந்து அனைத்து மருமகளுடைய சகோதரிகள் பக்கத்தில் இருந்ததுனால் எங்களுக்கு தேவையான சகலவத்தையும் அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைத்தது அது கத்தருடைய கிருபை எங்களுக்கு இப்படி வந்ததும் தெரியாது இது இது மாதிரி நடக்கும் என்றும் தெரியாது கர்த்தர் எங்களை பரிபூர்ணமாக சுகப்படுத்தி எங்களை வழிநடத்தினார் நடத்தினார் இம்மட்டும் அவர் நடத்தி வருகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கடவுளுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்ரம் ஃப்ரைடே மனைவி சொன்னது போல் அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்தது பட் இமீடியட்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அன்னி வந்து ஷீஸ் இஸ் அ டாக்டர் அவங்களுக்கு கால் பண்ணும் போது இமீடியட்டாக என்ன சொன்னாங்க நீ வந்து நான் சொல்கிற மாதிரியே நீ போய் வாங்கு இமீடியட்டாக வாங்கிட்டு யூ டேக் இட் ஆன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஃபெயிலிங் விச் சப்போஸ் சரியாகலன்னா தென் யூ வில் டேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அஜித் ரோம்மாஜின் அது யாருமே கொடுக்க மாட்டாங்க விதவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பட் ஷி கால்ட் ஆஃப் தி ஃபார்மசிஸ்ட் ஒரு ஃபார்மசி ஷாப்பில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்னோடய மருமகன் வருவார் அவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாத்திரையை கொடுங்கன்னு ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டே ஷி டுக் த தில்ஸ் ஸோ அப்போயும் வந்து சண்டே மார்னிங் இட் வாஸ் அ டோட்டல் கர்ஃப்யூ ஸோ நான் சொன்ன இன்னைக்கு இல்லை நீ சண்டே நீ போய் எடுத்துகிட்டு டெஸ்ட் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இன்றைக்கி பந்தாச்சு எப்படி போகிறது அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு ஐ டி நாட் டிலே ஏர்லி த பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ விண்ட் ஐ எட் எனக்கு வந்து அவ்வளோ சீரியஸ்னஸ் தெரில இந்த மாதிரி கோவிட் வில் லீட் யூ டு சம்வயர் அப்படின்ட்டு ஸோ மண்டே ஆசி நான் வந்து ஐ வெண்ட்டு ஆஃபீஸ் ப அதோட லிங்க் எல்லாமே என்கிட்ட தான் இருந்தேன் என் மொபைலில் அரௌண்ட் டூ பிஎம் நான் வந்து மொபைல் ஓப்பன் பண்ணும்போது ரிப்போர்ட் வந்தது பாசிட்டிவ்னு வந்தது ஸோ ஐ கால்ட் அப் மை ஒய்ஃப் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வா கேஷுவல் நேராக வந்த வீட்டுக்கு வந்தேன் பதரவே இல்லை உடனே இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு வாட் ஐ ஷுட் பி டூயிங் அப்படின்னும் போது குமரன் ஹாஸ்பிட்டல் பிரபாகர் தான் வந்து இ கேவ் அஸ் அ கான்ஃபிடன்ஸ் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு வி வெந்தர் பட் கடவுளோட கிருவே தான் ஒரு அங்கே போகும்போது டெம்பரேச்சர் வாஸ் நார்மல் தி சாச்சுரேஷன் லெவல் வாஸ் நார்மல் எவ்ரி திங் வாஸ் நார்மல் ஸோ டாக்டரை சொன்னார் இட்ஸ் அசிம்டமேட்டிக் ஸோ எதுவும் பயப்படணும்னு தேவையில்லை இமீடியட்டாக இ ஸ்டார்டட் கிவிங் அர் ஆல் த டேப்லெட்ஸ் ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்ட பிறகு ஷி வாஸ் டூயிங் வெரி வெல் அதுக்கப்புறம் ஹோம் குவாரண்டைனாக எழுதி கொடுத்தாங்க பட் தேர்ட் டே வி ஹேட் அ நதர் ரிவ்யூ தேர்ட் டேயும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிடி செஸ்ட்டு வந்து பண்ணாங்க ஸோ பை காட்ஸ் கிரேஸ் நத்திங் வாஸ் தேர் தெர் வாஸ் நோ இண்டிகேஷன் ஆர் தெர் வாஸ் நோ இன்ஃபெக்ஷன் அட் ஆல் ஸோ கடவுள் அதுலேயும் எங்களை அருமையாக நடத்துனாரு பட் ஆல் தீஸ் டேஸ் நான் வந்து நைட்டில் படுக்கும் போது கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்பேன் சாமி இந்த மாதிரி ஒரு கொரோனா பேஷண்ட்னாவே எல்லோரும் போகும்போது க்ளவுஸு மாஸ்க்கு ஐ மீன் பிபி கிட்ஸ் எல்லாமே போட்டு போகிறாங்க பட் நான் வந்து கேஷுவலாக வந்து என் மனைவியை வந்து க ஹ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதும் வர்றதும் இப்படி தான் இருக்கிறேன் பட் கிவ் மீ த ஸ்ட்ரெங்க் ஆக்சுவலி ஏன்னா அம்மாவும் வயசானவங்க என் ஒய்ஃப் இஸ் ஆல்ரெடி அஃபெக்டட் சார் யாராவது ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு ப்ரே அண்ட் ஸ்லீப் பட் அது பட் எவ்ரிடே நைட்டு நான் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போட்டுக்குவேன் போட்டுட்டு ஓகே கீப் மீ கிவ் மீ ஆல் த ஸ்ட்ரெங்க் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு படுக்க டே மார்னிங் வேணா கேட்டால் அப்போ அல்பி ஃபைன் ஸோ இது வந்து சுத்த கிருப இதில் மேஜராக வந்து எங்கள் அம்மாவுடைய ப்ரேயரும் ப்ளஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய இஸ் பேக் போன் டு த ஃபேமிலி பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு மந்திரா ரெண்டு மந்திரா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஆல்வேஸ் ப்ரேயர் ப்ரேயர் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து உணவே மருந்து இதுதான் அவங்க சொல்லுவாங்க இது ரெண்டு தான் இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க கடைப்பிடிச்சி எங்களுக்கும் ஒரு தைரியம் கொடுப்பாங்க நான் பயந்தாலும் சரி எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் கன்சோலிங் மீ ஒன்றாவாது அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபோர்டீன் டேஸும் நானும் முடிஞ்ச வரைக்கும் விஆர் டூயிங் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஸோ அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து மாதிரி ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் வந்து கொடுக்கறதுலேருந்து மகள் வந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணாங்க ஸோ எல்லா நாட்களையும் அருமையாக வழி நடத்தினார் அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நானும் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருப்பாங்க அவங்க மத்தியில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து இது இதுவரைக்கும் கடவுளை வந்து எங்களை சுகபாத்திரமாக வழிநடத்து வர்றார் எல்லா துதி கனம் மகிமே எல்லாமே அவருக்கே கடவுளுக்கே குண கோடி நன்றி இதே போல் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவரும் வந்து சாட்சியாக இருப்பார்கள் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆமாம் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காண்போர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிஸ்டர் டபிள்யூ பி பால் மிஸ்ஸஸ் மெர்லின் ரூபன் மிஸ் ஆஞ்சலின் டாக்டர் திலக் பொன் ஜவஹர் இருபத்தி எட்டாம் தேதி மிஸ்ஸஸ் அனிதா ராஜ்குமார் மிஸ்ஸஸ் ஷீலா குமாரி டைட்டஸ் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா இருபத்தி ஒன்பதாம் தேதி மிஸ் மனோரமா ரூத் மிஸ்ஸஸ் சோஃபியா ரத்ன தேவி മിസ്സി ജാനഡ് ജാൻസൻ മിസ് സുസാനാ കൃഷ്ടാ മിസ്റ്റർ ആപ്ടിയൽ വില്സൻ ഡേവിഡ് മുപ്പതാം തീയതി മിസ്റ്റർ എം ജി വാഷിംഗ്ടൺ മിസ്റ്റർ ദീപക് സാലമോൻ അക്ടോബർ മുതലാം മിസ്സി റൂത്ത് രജിനാ മോഹൻ മിസ്റ്റർ പാൽ കനകചന്ദ്രൻ മിസ്റ്റർ ഷെൽഡൻ മാര്ക്ക് ഫാസിയംസ് മിസ് ഫാനി എസ്തർ മിസ്റ്റർ എഫ് ഇ ഡി പ്രസാദ് മിസ്റ്റർ ടി സൈലസ് அக்டோபர் இரண்டாம் தேதி மிஸ்டர் ஸ்டீபன் தியோடர் மிஸ் ஷீலா ராணி மிஸ் பியூலா ராணி மூன்றாம் தேதி மிஸ் லில்லி ரிச்சர்ட் கர்த்தர்தாமே இவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இது போல அநேக பிறந்த நாட்களை காண அருள் புரிவாராக திருமண ஆண்டு நாள் ஆண்டு நிறைவு காண்போர் இன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிஸ்டர் பிலிப் செல்வகுமார் அண்ட் மிஸ் பிரமீலா tedi, Mr. Kamalesh Valentine and Mrs. Geneva, Mr. M. Paul and Mrs. Priya, Mr. Gabriel Ganesh and Mrs. Frida Clara. Mupadam tedi, Mr. C. Jagadish and Mrs. Sylvia. October tedi, Mr. E.P. Kingsley Thomas and Mrs. John Mr. M. Stanley and Mrs. Priyanka. அக்டோபர் மூன்றாம் தேதி மிஸ்டர் நியூட்டன் திரவியராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் வசந்தி கருத்தர் தாமே இவர்கள் குடும்ப வாழ்வை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிப்போம் மேலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக குடும்ப தேவைகளுக்காக ஒரு நிமிடம் அமைதியாக ஜபம் செய்வோம் மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த இனிய காலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் ஆண்டவரே இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களையும் காண்கின்ற உங்களுடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் இனி ஆசீர்வதிப்பீராக கடந்த ஆண்டுகளெல்லாம் கண்ணின் மணி போல இவர்களை வழிநடத்தி பாதுகாத்து கொடுத்த நன்மைகளுக்காக உக்கு ஸ்தோத்திரம் இது இன்னும் அநேக நன்னாட்களை காண அவர்களுக்கு சுகம்பல நீடி தாரும் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்ற வாக்கின்படி இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நீ நம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்தும் ஆண்டு வரே இப்பொழுதும் இருப்போருக்காக நாங்கள் செபிக்கிறோம் குறிப்பாக இந்த கொடிய கொரோனா என்ற கோவிட் நைன்டீன் கொள்ளை நோயினால் உலகமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது அநேக நாடுகளில் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு அநேகர் உயிரிழந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நீர் எங்கள் உலகத்துக்கு இறங்குவீராக எல்லா மனு மக்களையும் நீர் இந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி சுகம் தரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் குறிப்பாக எங்கள் இந்திய நாட்டிலும் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய இடங்களிலே இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆண்டவரே எங்களுடைய மக்களை நீர் காப்பாற்றும்படியாய் நாங்கள் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே மனு குலத்தின் பாவங்களை மன்னிப்பீராக எங்கள் திருச்சபையின் சமுதாயத்தின் பாவங்களை மன்னிக்கும்படியாய் சுபிக்கிறோம் நீர் மனம் இறங்கி அனைவருக்கும் சுகம் தர வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரை உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா நான்காம் அதிகார இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிற வார்த்தையின்படி உம்முடைய செட்டையின் கீழ் அந்த ஆரோக்கியத்தை அனைவருக்கும் தந்து வழி நடத்த எங்கள் திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும் குறிப்பாக நாங்கள் இப்பொழுதும் திருமதி வசந்தா லின்சே மிஸ் லதா கருண்யம் மிஸ்டர் ஜேம்ஸ் விஜயகுமார் மிஸ்டர் எஃபிடி பிரசாத் மிஸ்ஸஸ் ரோசி பிரதா பிரசாத் ஆகிய இவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகம் தாரும் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகம் பெற்று வரவும் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா சுகம் பெறவும் கருப செய்யும் இந்த நோய் தொற்று இல்லாமல் மற்ற வியாதிகளினால் பல்வேறு கஷ்டங்களினால் ஆண்டவரை அவதிப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கவும் அவர் எல்லாரும் சுகம் பெறவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் உம்முடைய காயப்பட்ட தழும்புள்ள கரணி நீட்டி தொட்டு சுகப்படுத்தும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஐ எம் தார்ட் தட் ஹீலத்து என்று சொல்லுகிறீரே இப்பொழுதும் விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் சகோதரர் மிஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே காலஞ்சென்ற திருமதி ஆனி விக்டோரியா அவருடைய சகோதரர் லேட் அவருடைய மகன் மிஸ்டர் பால் கிருபாகரன் அவர்கள் இதை அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டு ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலே இப்பொழுது ஆண்டு வரை தேறி வருவதற்காக நன்றி அவருடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்தது கர்த்தர் கர்த்தர்தாமே அந்த குடும்பத்துக்கு இறங்கி அந்த மகனுக்கு புது உயிர் கொடுத்திருக்கிறீர் இன்னும் பூரண சுகம் பெற்று அவர் வீடு வந்து ஆலயத்துக்கு வந்து உமை துதிக்க கருவை செய்யும் அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும் இன்னும் இப்படியாக சுகவினமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் எங்களுடைய ஆண்டவனை திருச்சபையின் எல்லா குடும்பங்களின் குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுடைய நிறைவான வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நன்மையினால் கிருபினால் முடி சுட்டும் இந்த ஆண்டிலும் ஒன்பது மாதங்களை நாங்கள் நிறைவு செய்ய கிருபை கொடுத்தீர் வரப்போகிற புதிய மாதத்திலும் புதிய நன்மைகள் புதிய ஆசிர்வாதங்கள் தாரும் இந்த லாக்டவுன் கடந்த ஆறு மாதங்களாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தது எங்கள் ஆலயங்கள் கூட ஒரு மாதமாக பூட்டப்பட்டிருந்தது வருகிற அக்டோபர் முதலாம் தேதி முதல் எங்கள் ஆலயங்கள் ஆராதனைகள் நடத்த எங்கள் ஆலயத்திலே நாங்கள் தீர்மானம் செய்யும் போது கர்த்தர்தாமே அந்த நிகழ்வை ஆசீர்வதித்து தருவீராக நாங்கள் பொறுப்புள்ள அங்கமாக ஆண்டவரே நாங்கள் பொறுப்புடன் வந்து ஆண்டவரே எல்லாவிதமான எல்லா பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடித்து உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவும் கிருப செய்யும் இணையதளிய வழியாக இந்த ஜபத்திலே இந்த ஆராதலையில கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் அதற்காக பெருமுயற்சி எடுத்து ஆண்டு அதிகமாக உழைக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் அந்த தகவல் தொழில்நுட்ப குழுவினருக்காக துதிக்கிறோம் அவர்களை ஆசிரியம் மீண்டும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே நான்கு பெரிய திருச்சபைகளாக ஒன்றிணைக்கப்பட்ட இந்த ஐக்கிய திருச்சபை உள்ளூர் திருச்சபையிலும் நாங்கள் அன்பையும் ஐக்கியத்தையும் கடைபிடிக்க கருப செய்யும் எங்களுடைய சென்னை பேராயர் ரைட்டர் டாக்டர் ஜே ஜா ஸ்டீபன் அவர்களையும் சென்னை பேராயத்தையும் ஆயர்களையும் மிஷினரிகளின் ஊழியர்களையும் ஆசிர்வதியும் அதே போல சிஎஸ்ஐ சினாடுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இருபத்தி நாலு பேராயங்களையும் பேராயர்களின் ஊழியங்களையும் ஆசிர்வதியும் எங்களுடைய ஆண்டு வரே சிஎஸ்ஐ சினாடுடைய தலைவர்கள் எல்லா ஊழியங்கள் அனைத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சியுள்ள திருச்சபையாக உங்களுடைய நற்செய்தி அறிவிக்கின்ற திருச்சபையாக ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற திருச்சபையாக எங்களுடைய திருச்சபை தொடர்ந்து செயலாற்ற கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம் திருக்கரங்களை எங்களை தாழ்த்திக்கிறோம் கர்த்தருடைய கிருபையும் பிரசனமும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளோடும் அவர்கள் குடும்பங்களோடும் வருகிற இந்த வாரத்திலும் அனைத்து நாட்களிலும் உடனிருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஜபங்களை எல்லாம் இறைமகன் ஏசுவின் மூலம் தாழ்மையோடு சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவரேசு கற்பித்த ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே முனைநாமம் வருவதாக முடி சுத்தம் பரலோகத்தில் போல எங்கள் குற்றங்களுக்கு திருச்சபையின் தலைவராம் நமது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் அரவணைப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் திருச்சபையிலும் ஊழியத்திலும் இன்னும் இன்னும் சதா நிலைத்திருப்பதாக ஆமேன்